நான் சித்தூர் மொழி பேசுறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னை அல்லாமல் வேறு ஒரு முகம் வரப்போகுது. அவர் மதிப்பிற்குரிய முகநூல் நண்பர் திரு ரெபல் ரவி அவர்கள். ஜோதிடம் குறித்து சில கேள்விகளை அவர் முன் வச்சிருக்கார். இது ஆக்சுவலா வந்து போன தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு. இந்த வருஷம் மார்ச் மாதம் நம்ம பிங்டெக் சேனல் அது வழியாக நண்பர் ரெபல் ரவி அவர்களுடைய கேள்விகள் வீடியோ வடிவத்தில் வந்தது. நண்பருடைய கேள்விகளை பார்க்கலாம். அவருடைய கேள்விகள் முதலிலும் அடுத்து என்னுடைய பதிலும் இப்படி முடிஞ்ச வரைக்கும் எடிட் பண்ணி போட ட்ரை பண்றேன். நான் வந்து ப்ரொஃபஷனல் எடிட்டர் கிடையாது. ஏதாச்சும் குத்தம் குறை இருந்தா மன்னிச்சுக்கோங்க. வணக்கம். இந்த சோதிடம் அப்படிங்கிற இந்த கலையை முதல் முதலில் கண்டுபிடித்த மனிதர் யார்? அவர் எப்படி கண்டுபிடித்தார்? இந்த கேள்வி நான் ஏன் கேட்குறேன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் மனிதர் வந்து கடவுள் வந்து சொன்னார், அதனால கண்டுபிடிச்சாரு, இந்த மாதிரி கதைகள்லாம் விடுவாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக கேட்குறேன், முதலில் கண்டுபிடித்த மனிதர் யார், அதுக்கு வரலாறு இருக்கா, அவர் கண்டுபிடித்தது எப்படி? ரவி அவர்களுடைய முதல் கேள்வி, ஜோதிடத்தை கண்டுபிடித்தது யார், எப்படி, அதுக்கு ஏதாவது வரலாறு இருக்கா அப்படின்னு கேட்குறார். இப்போ இந்த ஜோதிடம், இந்த ஜோதிடம் என்பதே வந்து என்னடா, ஒரு ஒலிம்பிக் தீபம் மாதிரி தான் இருந்திருக்கணும். அதாவது மனித குல வரலாற்றில் அப்பெல்லாம் வந்து வேலை வெட்டி கிடையாது. இப்போ மாதிரி 24 மணி நேரம் பவர், மொபைல், நெட் இதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் வந்து கட்டியாக உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். சூரியன் மறைஞ்சதுமே மேட்டர் ஓவர். அப்படி ஒரு காலகட்டத்தில் நீண்ட நெடிய அவதானிப்புகள், அதாவது ஆரம்பத்தில் வந்து பகலில் பிறந்தவன், இரவில் பிறந்தவன் இப்படி ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வளர்பிறையில் பிறந்தவன், தேய்மறையில் பிறந்தவன், அடுத்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த அவதானிப்புகள் தொடர தொடர அங்கே வந்து இந்த சூரியன் வந்து இந்த 12 ராசிகளில் இருக்கும்போது பிறந்தவன். இப்போ இதை வந்து இன்றைக்கும் வந்து பல பத்திரிகைகளில் அந்த சூரிய ராசிப்படி போடுறாங்க. அது ஒரு பக்கம். அது பிரகாரம் வந்து ஆடி மாதத்தில் பிறந்தவெல்லாம் கடகராசி. அது ஓரளவுக்கு வந்து லாஜிக் உதைக்குது. அது ஒரு பக்கம் இருக்கிட்ட. ஜோதிடம் என்பதே வந்து என்னடான்னா, ஒரு தனி நபருடைய கண்டுபிடிப்பு கிடையாது. அது வந்து நீண்ட நெடுங்காலத்து அவதானிப்புகளின் குறிப்புகள், அவ்வளவுதான். இப்போ வந்து என்னுடைய வீடியோ உரைகளையே எடுத்துக்கங்க. இப்போ வந்து நாம் வந்து இந்த முகநூல், ட்விட்டரு, சில வார இதழ்கள் இப்படி பலவற்றின் ஊடாக வரலாம். அதே போல ஒரு காலகட்டம் வரைக்கும், அதாவது 2007 வரைக்கும் கூட நாம் வந்து ஒரு புத்தக குழு நிறைய படிச்சிருப்போம். அவற்றை நான் வந்து ஆவணப்படுத்துகிறேன். அவ்வளோதான், வீடியோவில் வந்து ஆவணப்படுத்துகிறேன். இப்போ நான் வந்து ரவி சாருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கும் வந்து எனக்கு காப்பி ரைட் இருக்குன்னு நான் நினைக்கல. பிகாஸ் இது அந்த அறிவு என்பது சேகரிக்கப்படுவது. ஒரு தேனி எப்படி வந்து எல்லா விதமான மலர்களிலிருந்தும் தேனை சேகரிக்குதோ அப்படித்தான். அப்படி யாராச்சும் தொகுத்து எழுதியிருப்பான். ஆக்சுவலாக வந்து தொகுத்து எழுதினவன் அறிவாளியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. டாக்குமெண்டைசேஷன், அவ்வளோதான். வந்து இளையராஜா பெரிய சாதனையாளர். அவருடைய ஆவணப்படத்தை எடுக்கிறவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு சாதனையாளராகவோ இசை மேதையாகவோ இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது.
அது ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து எப்படி, எப்படின்னா அதான் சொன்னேன், அவதானிப்பு அவ்வளவுதான். பேச வந்த கிரகங்கள், கிரகங்களுடைய பாதிப்புகள். இப்போ வந்து இந்த அமாவாசை, சூரிய சந்திர சேர்க்கை, அதுக்கு முன்னே எப்படி இருக்கு, பின்னாடி எப்படி இருக்கு, இந்த அவதானிப்புகள், இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து தொகுக்கப்பட்டு வருகிறது. இப்ப வந்து இந்த ராகேதெல்லாம் வந்து ஒரு கட்ட வரைக்கும் கிடையாது, அதுக்கப்புறம் தான் ராகேதுவே வர்றாங்க. அதனால இது வரலாறுன்னு சொல்லும் போது நான் வந்து அம்பேல், ஏன்னா நாம வந்து எப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஸ்டைல், நம்ம மாண்டவத்துக்கு போனோமா, மாங்காய் பறிச்சோமா, தோட்டக்காரன் கட்டி போட்டு உதைக்கிறதுக்குள்ள திங்கணும், திருட்டு வந்துடணும், அவ்வளவுதான். அடுத்த கேள்வி, அடுத்தது, விதியை படைத்தது யார், கடவுளா மனிதனா? சில பேர் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் மனிதன்றாங்க. வள்ளுவரே பார்த்தீங்கன்னா, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படிங்கிறாரு. அப்ப அவனுடைய ஒரு மனிதனுடைய பாவ புண்ணியங்கள், அது போன ஜென்மம் அப்படிங்கறது நம்ம இந்து மதத்தை படி வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த கணக்குல மனிதனே அந்த விதியை படைத்தானா? அப்படி விதியை படைத்த அந்த மனிதனால் விதியை மாற்ற முடியுமா? விதியை படைத்தது கடவுளா மனிதனா? விதியை மாற்ற முடியுமா? இந்த விதி என்றால், இந்த அந்த காலத்துல வந்து இந்த பெண்டுலம் கிளாக் இருக்கும், அதாவது கண்ணாடி கூண்டு இருக்கும், கூண்டுக்குள்ள பெண்டுலம் இருக்கும், அந்த டோரை ஓபன் பண்ணி அப்படி அசைச்சு விடுவாங்க, அது மாட்டி ஓடிட்டு இருக்கும். அது அசைய ஆரம்பித்த பிறகு அதுக்கு நாம நிறைய லாஜிக் சொல்லலாம், அதை தடை செய்ய அங்க காற்று இல்லை, அதனாலதான் அது தொடர்ந்து அசையுது அப்படி அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து கடவுள், இத வந்து தமிழ்ல ஆண்டவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவன் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ், அதாவது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த இயற்கை விதி வேலை செய்திருக்கலாம், அதாவது முதல் அடி அது வந்து இயற்கையா நிகழ்ந்திருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வந்து என்னடா, ஆக்ஷன் ரியாக்ஷன். அதே போல இந்த விதியின் ஆரம்ப புள்ளி அது வந்து ஒரு இருண்மை, ஆனால் அதனுடைய அடுத்தடுத்த பரிணாமங்கள் அது வந்து மனிதனுடைய, அது என்ன சொல்றது, சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறது தான். மனிதனால் விதியை மாற்ற முடியுமா, அது ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அதாவது மாற்ற முடியுமா என்றால் நிச்சயமாக மாற்றலாம், ஏன்னா நாமளே பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். இப்போ வந்து அம்மையார், ஜெயலலிதா அம்மையார், அவங்க ஜாதகம் வந்து மிதன லக்னம், சுக்கர உச்சம், அந்த அம்மா வந்து வெறுமனே கலைத்துறையில் கலைச்சேவை மட்டும் ஆற்றிக்கிட்டு இருந்திருந்தா ஓரளவுக்கு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். அந்த அம்மா வந்து அரசியலுக்கு வந்தது, அதாவது சினிமா ஹால் மாதிரி ஃப்ளோர் டிக்கெட்டுக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு ரிசர்வ்ல போய் உக்காந்த மாதிரி, அது படம் தோகன பிறகு வந்து டார்ச் லைட் வச்சுக்கிட்டு தியேட்டர்காரங்க வருவாங்க டிக்கெட்டை காட்டு, நாம வந்து ஃப்ளோர் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு ரிசர்வ்ல உட்கார்ந்துருந்தா பிரிச்சு போனேன்னு ஆமாங்க. அந்த மாதிரி அதாவது விதியை மாற்றுவது அப்படின்னா என்னடான்னா, அந்த விதியை புரிந்து கொள்வது. நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்கு, அந்த காசுக்கு எந்த மாதிரி டூ வீலர் வாங்கலாம், அது வரைக்கும் போகும்போது பிரச்சனை குறையும். இதே வந்து நாம கையில் இருக்கிற காசை வந்து அந்த முன்பணமா செலுத்தி அந்த வண்டியை தவணையில வாங்குறோம்னு, அது வந்து சிக்கலா போயிருது. விதியை மாத்தலாம் எப்படின்னா, அந்த விதிப்படி நாம வந்து நம்ம வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் போது. மூணாவது, பல அரசியல் தலைவர்களா இருக்காங்க, அவங்களை பத்தினா ஜாதக குறிப்பெல்லாம் வருது,
அது எதுவுமே உண்மையான மாதிரி எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு சசிகலா அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிடுவாங்க, ஆயிட்டு நிரந்தரமா அவங்களே முதலமைச்சர் இருப்பாங்கன்னு பெரும்பாலான சோதிடர்கள் சொன்னாங்க, ஆனா அது நடக்கல. காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த மாதிரி சில பேர் சிலர் சொல்லலாம், அது நடக்கவும் செய்யலாம். ஆனால் அதற்கு எந்த விதமான அறிவியல் பூர்வ காரணங்களும் இருக்காது, இருக்கவும் முடியாது. அடுத்தது இந்த தலைவர்கள் பற்றிய கணிப்புகள், இதை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இது வந்து என்னடா, எம்ஜிஆர் எம்ஜிஆர் கிட்ட வந்து டஜன் கணக்கான ஜாதகங்கள் இருக்குமா, யாரெல்லாம் வராங்களோ ஆளுக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்து கையில கொடுத்துருவாரு, அவ்வளவுதான். அதை வச்சு அவன் ஏதோ குண்டக்க மண்டக சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அது ஒரு ரிஸ்க் இந்த பிரபலங்களுக்கு சொல்றதுல. அதே நேரத்தில் இப்போ வந்து அந்த பத்து டீட்டெயில்ஸ், அந்த பத்து டீட்டெயில்ஸ் படி ஜாதகம் கணிச்சு அந்த ஜாதகத்துள்ள உள்ள கிரகஸ்திதிகளின் படி அவர்களுடைய வாழ்க்கை ஓடி இருக்கா, அடுத்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அதாவது கிரகஸ்திதியை வைத்து வாழ்க்கை, அதே போல வாழ்க்கை பிரதிபலிக்கக்கூடிய கிரகஸ்திதி அங்கே இருக்கணும். அப்படி வந்து அதை டேலி பண்ணிக்கணும். டேலி பண்ணிக்கிட்டு சொல்லும்போது ஒர்க் அவுட் ஆகுது. நானே வந்து பல விஷயங்களை மிகச்சரியாக கணிச்சிருக்கேன். அட் த சேம் டைம் நாம் வந்து இந்த ஜோதிடர் என்பவர் வந்து ஒரு ரெஃபரி மாதிரி இருக்கணும். ஆனால் நம்ம கெட்ட நேரமா இல்லை நல்ல நேரமா தெரியாது, நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். ஸ்டாண்டுன்னா என்னென்னா மக்கள் நலம், மக்கள் நல்லா இருக்கணும் அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் வந்து சில நேரங்களில் என்னுடைய கணிப்புகளை தப்பாக்கியது உண்டு. இப்போ உதாரணமாக நரேந்திர மோடி, ஐயோ இருந்தால் வரவே படாது, வந்தா சர்வநாசம், அது தெரியும். அந்த நரேந்திர மோடி அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து அலறி உடைத்து அரண்டு அந்த கணிப்பை வெளியிட்டேன். அது வந்து நம்ம கெட்ட நேரம், அதாவது இப்போ ஆரம்பத்தில் சொன்னாப்புல அந்த அஞ்சில் சனி வேலை பார்த்துருச்சோ, இல்லை வந்து இயற்கை இயற்கையினுடைய அஜெண்டா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இந்த 5 வருஷம் நரகத்தை அனுபவித்து விட்டு மறுபடி அந்த நரகம் உங்களை வரவேற்க முடியாத நிலை வேண்டுமா, இல்லை தற்சமயத்துக்கு சொர்க்கம்னு சொல்ல மாட்டேன், மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சியை நான் வந்து சொர்க்கம்னு சொல்ல மாட்டேன், நாட் பேட் கோயிங் ஸ்டடி மாதிரி அதுவே போதுமான சொல்லும் போது காலம் கருணை அற்றதாய் அதே நேரத்தில் கருணை மிக்கதாய். நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியை பார்த்துட்டு இருக்கோம். இந்த 3 வருஷத்துக்கே வந்து என்னடான்னா ஒரு 100 வருடங்களுக்கு இந்த மதவாதம் பேசுறவன், இந்த வலதுசாரிகள் வந்து தலையே தூக்க முடியாது இந்திய அரசியலில், அந்த அளவுக்கு அது போச்சு. அதே போல இந்த அம்மையார் ஏழை இருந்த அம்மையார் அவங்க ஜாதகத்தை கணிக்கும் போது ஐயோ இந்த அம்மா 1-5 வருஷத்துலயே வந்து பஞ்ச பராதி ஆக்கிடுச்சு ஜனங்களை, இன்னொரு தடவை இந்த அம்மா வரவே படாது. ஒரு அதாவது வந்து முன்கூட்டிய நிலைப்பாடுகள் அது வந்து பாதிக்கும். இதே வந்து நாம் ஆரம்பத்தில் வந்து பட்டும் படாமல் இருந்தோம், அந்த காலகட்டங்களில் நாம் கணிச்சுட்டு வந்ததெல்லாம் வந்து மிகச்சரியாக நடந்தது. அது ஒரு பக்கம். அதே போல இப்போ சில பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் சில பேருக்கு. அதாவது ஆயா வந்து அப்போலோவில் இருக்கு, அந்த நேரம் பார்த்து ஒரு பிரபல ஜோசியர் அவர்கிட்ட போய் மைக்கை நிற்பான். அந்த ஆள் ஒருவேளை உண்மையிலேயே அந்த ஆள் கணிச்சிருக்கலாம் இது தேராதுன்னு, ஆனாலும் அதை சொல்லப்படாது, சொன்னால் உண்மை போயிடும். அந்த மாதிரி சில கணிப்புகள் தவறலாம். இப்போ இங்கே வந்து நான் அடிக்கடி ஒரு தத்துவம் சொல்றது, காதல் நல்லது, காதலர்கள் பிரியலாம் துரோகம் செய்யலாம், நட்பு நல்லது, நண்பர்கள் பிரியலாம் துரோகம் செய்யலாம். அதை போல ஜோதிடம் என்பது ஒரு சப்ஜெக்ட், இப்போ அதை கையாள்பவன் தப்பு பண்ணலாம். ஆனால் ஜோதிடம்ங்கிறது வந்து எப்பவுமே அது நியூட்ரலாக தான் இருக்கு.
அது ஒரு பக்கம். அடுத்த கேள்வி, அந்த அளவுக்கெல்லாம் டீட்டெயிலாக போகப்படாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு வினாடின்னு எடுத்து, அந்த வினாடியில 100 குழந்தைகளுக்கு மேலே பிறக்குது உலகத்தில். அந்த 100 குழந்தைகளுக்கும் அதே இதுதான் ஜாதகம் தான் இருக்கணும், கட்டங்கள்லாம் அதே தான் இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த 100 குழந்தைகளில் ஏதாவது ஒன்று மட்டும் உருப்படலாம், இல்லை 100 அழிஞ்சு போகலாம். ஏன் அப்படி 100 பேரும் ஒரே மாதிரியாக தானே வரணும்? இன்னும் சொல்ல போனால் ஒரே நேரத்துக்கு அப்புறம் இந்த ரெட்டை குழந்தைகள் கூட முன்ன பின்ன இருக்கும் 1 or 2 செகண்ட்ஸ், அப்புறம் அந்த குழந்தைகள் கூட ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லையே, அது ஏன்? அடுத்தது வந்து இந்த ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைகள், அது மாதிரி அவர் பாவம் 100 பேரை தான் சொல்றாரு. ஒரே நேரத்தில் 100 குழந்தை பிறகுது, அந்த வாழ்க்கையில ஏன் வித்தியாசம் அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ நான்லாம் வந்து இன்னும் இல்லங்க முடிச்சேன், 2 மணி நேரத்துக்கு ஒரே லக்னோ குத்து மதிப்பா, இந்தியாவில் மட்டும் நிமிஷத்துக்கு 4 குழந்தை பிறகுது, 120 நிமிஷம் தான், 120 into 4 480, 480 குழந்தைகள் ஒரே ஜாதகத்தில் பிறகு. ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டார் தான், ஒரு உலக நாயகன் தான், மற்ற 479 பேர் எங்கிட்டு போனாங்க? நானே கேட்பேன் அடிக்கடி. அதாவது இதுதான் வந்து வாழ்க்கை கொடுக்கக்கூடிய சாய்ஸ். இப்போ சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடி ரஜினி ஃபேஸ் பண்ண அந்த ட்ரபுள்ஸ், அந்த சர்வைவல் ப்ராப்ளம், அதே பிரச்சனைகள் வந்து அந்த 479 பேருக்கும் வந்திருக்கும். அதில் பாதி பேர் வந்து செத்து போயிருப்பான். அடுத்தது வந்து பாதி பேர் வந்து இந்த நடிப்பு ஆசையே வேணாம், பேசாமல் அப்பா கடையில் உட்காந்து வியாபாரத்தை பார்ப்போம் அப்படின்னு போயிருப்பான். இங்கே வந்து சாய்ஸ் இருக்கு. அதாவது வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த ஜாதகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஜாதகங்கள் பல இருக்கும். அதாவது அவருடைய அந்த குழந்தையினுடைய அப்பா, அவர் ஜாதகத்தில் 5வது இடம் பல்பு வாங்கியிருக்கணுங்க, அது வந்து இந்த குழந்தையை மெரிக்கும். அதே போல் தாய் ஜாதகத்தில் 5வது இடம் பல்பு வாங்கியிருந்தா இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி பாதிக்கும். அதே போல் இந்த குழந்தைக்கு முன்னே ஒரு குழந்தை பிறந்திருந்து அந்த குழந்தைக்கு அந்த 3வது இடத்துல வந்து இந்த சனி ராகு கேது இந்த மாதிரி பாவகிரகங்கள் இருந்தால் அது வந்து மெரிக்கும். இப்படி நிறைய விஷயம் இருக்குது. நம்ம சோதிட சாஸ்திரம், நம்ம இந்தியா சோதிட சாஸ்திரத்தில் சில பிளானட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அந்த பிளானட்லாம் கிடையாது. இப்போ சந்திரனே வந்து அவங்க பிளானட்னு சொல்கிறாங்க. சந்திரன் வந்து ஒரு துணைக்கோள், அங்கேயே தப்பாகுது. அடுத்தது இந்த சந்திரனை பற்றி சொல்கிறார். சந்திரன் வந்து துணைக்கோள் தானே, அதை நீங்கள் கிரகம்னு வச்சுக்கிறீங்க. அது இன்னொன்று கூட கேட்டுக்கலாம், சூரியன் ஒரு நட்சத்திரம், அதை ஏன் கிரகமாக வச்சுருக்கீங்க? நீங்கள் வந்து என்னடானா, அது கிரகமா நட்சத்திரமா துணைக்கோளா அது வந்து இங்கே முக்கியம் இல்லை எங்களுக்கு. அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன? இந்த சந்திரன் என்றால் அது வந்து ஜலகாரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த பௌர்ணமி நாட்களில் இந்த கடல் அலைகள் எப்படி உக்கிரமாக இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே போல் அமாவாசை தினங்களில் இந்த கடல் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கும்னு தெரியும். இப்படி அந்த சந்திரனுடைய இம்பேக்ட் அது வந்து மனித உடல்களின் மீது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் அதை வந்து பட்டியலில் சேர்த்து அதுக்குண்டான பலனை சொல்லி வச்சுருக்காங்க. இறந்து போனவரோட ஜாதகத்தை சில பேருக்கு என்கிட்ட அதை நான் கொடுத்தேன். அவங்க எந்த நேரத்தில் எக்ஸாக்டாக இறந்தாங்கன்றது மட்டும் சொல்ல முடியுமா அவங்களால, இல்லை எந்த ஜோசியராலாவது சொல்ல முடியுமா? அப்படி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கான காரணங்களும் தெரியணும். ஏன்னா அவங்க சில பேர் மர்மமான முறையில் இருந்திருக்காங்க, அந்த காரணங்களை சொல்ல முடியுமா? அடுத்த கேள்வி வந்து செத்து போனவங்க ஜாதகத்தெல்லாம் தர அவங்க செத்து போன நேரத்தை சரியாக சொல்ல முடியுமா? சிலர் வந்து மர்மமாக கூட செத்துருக்காங்க, அதுக்குண்டான காரணத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த முறை இந்த புக் ஃபேருக்கு போனப்ப ஒரு தலையணை சைஸுக்கு ஒரு புஸ்தகம் வாங்கினேன். அந்த புஸ்தகத்தில் கொடுத்துருக்கான். அது என்னடானா, ஒட்டு மொத்த ஜாதகத்தை கூட அனலைஸ் பண்ணல, ஜஸ்ட்டு அந்த நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் இந்த பாதத்தில் பிறந்தவன்,
இந்த தசை இந்த முக்தி நடக்கும்போது இந்த திதி இந்த நட்சத்திரம் வரும்போது டிக்கெட் போட்டுவான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் என்னுடைய நிலைப்பாட்டை. அதாவது ஜோதிடம் என்பது வந்து ஒரு ஸ்வீப்பிங்கா, அதாவது வந்து ஒரு பரந்துபட்ட அளவில் சொல்ல முடியுமே தவிர அது வந்து டீட்டெயிலா சொல்ல போனா அது வந்து ஊத்திக்கும். ஒரு முறை நம்ம நண்பருடைய நண்பர் அவருடைய மகள் வந்து காணாம போயிட்டாங்க. அப்போ வந்து அந்த கேஸ் நம்ம கிட்ட வந்து நான் வந்து அந்த பெண் வீட்டை விட்டு கிளம்பிய நேரத்தை அது ஆர்வலமாக போட்டு இந்த மாதிரி விஷயம் கூட போனது இன்னொரு பெண் ஆண் இல்லை இந்த திசையா போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க டாட்டா சும்மா கொண்டுட்டு வந்து ஆபீஸ்க்கு எடுத்துட்டாங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா, வாங்க ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அங்க வந்து அந்த சில பிராக்டிக்கல் டேட்டா அதே போல வந்து இந்த ஜோதிட கணக்குகள் எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஸ்பாட்டுக்கே போயிட்டோம். போயிட்டு அந்த பாப்பாவை வந்து ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்தாச்சு. இது வந்து எல்லா கேஸ்லயும் நடக்காது, அதான் சிக்கல். அடுத்தது வந்து இந்த மர்மம், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு டிகோட் பண்ணலாம். உதாரணமாக இந்த ராமஜெயம் கொலையான நேரம் அந்த போஸ்ட்மார்ட்டம் நேரத்தை வச்சுக்கிட்டு நான் கூட டிடி மொழிக்கு அனலைஸ் பண்ணி போட்டேன். இதில் பிரச்சனை என்னடான்னா நம்ம கிட்ட அதாவது எங்ககிட்ட இருக்கிற டேட்டாவே வந்து அறவுறேன், இதில் நாங்களே அறவுறேன். இதை வைத்து அதாவது எங்களுடைய கணிப்புகளை எங்களுடைய பேச்சுக்களை எங்களுடைய கணிப்புகள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ஒர்க் அவுட் ஆகலை இதை வச்சு வந்து அந்த ஜோதிடத்தினுடைய அந்த அதை என்ன சொல்றது சக்சஸ் ரேட் அதை வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ரெவ்யூவில் பேசிக்குவாங்களாம் என்ன வீடு எல்லாம் போஸ்ட்மார்ட்டத்தில் தெரிஞ்சிடும். அதை போல ஒரு மேட்டர் நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கு வந்து 1008 வியாக்கியானம் கொடுக்கலாம். ஆனால் அது நடக்க போவதற்கு முன்பு அதை மிகச்சரியாக துல்லியமாக கணிப்பது அப்படின்னு வரும்போது அங்கே வந்து மறுபடியும் அந்த மிஸ்டிசிட்டி வந்துடும். இப்போ உதாரணமாக இந்த கலைஞர் வந்து இந்த கூட்டணி ஆட்சியை ஓட்டிக்கிட்டு இருந்தார். பாமக தான் மெயின் பார்ட்னர். அந்த தேர்தலுக்கு முன்னே வந்து தினகரனில் ஒரு இதே மாதிரி தான் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க, உங்கள் கணிப்பை அனுப்புங்க. நான் அனுப்பிச்சு வச்சேன், அது பப்ளிஷ் ஆகலை, அது வேறு விஷயம். அதில் வந்து மெஜாரிட்டி கிடைக்காது, கூட்டணி ஆட்சி தான் அமையும், பாமக குடைச்சல் கொடுக்கும், இதெல்லாம் கூட நான் வந்து கணிச்சு வச்சுருக்கேன். அட் த சேம் டைம் இப்போ வந்து இந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இந்த 2011 தேர்தல்களில் அந்த மாதிரி தேர்தலுக்கு போகிறாங்க. அப்போ வந்து சந்திரதசை நடக்குது. சந்திரதசைன்னா வந்து இன்ஸ்டெபிலிட்டி அன்சர்டனிட்டி அப் அண்ட் டவுன்ஸ். இதை அப்படியே உடச்சி சொல்லியிருந்தா சரியாக போயிருக்கலாம், ஆனால் நம்ம ஈகோ வந்து கிராஸ் ஆச்சு, கிராஸ் ஆகி மெஜாரிட்டி இல்லாமல் போயிடலாம். இந்த ஆட்சி வந்து ஒரு நிலையற்ற ஆட்சியாக இருக்கலாம். இந்த கண்டம் நித்திய கண்டம் பூர்ண ஆயுசந்தான் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த இன்ஸ்டெபிலிட்டி அன்சர்டனிட்டி இதெல்லாம் வந்து அந்த கோர்ட்டு வழக்கு தீர்ப்புகளால் நடந்தது. அடுத்தது இப்போ ஒரு கேள்வி, இது வந்து நடக்க போறது. ஆர்கே நகர் தொகுதியில எந்த கட்சி ஜெயிக்கும், எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கும், அதை வந்து ஜோசியம் சொல்ல முடியுமா? ஆர்கே நகர் வெற்றி எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பாங்க அப்படின்னு கேக்குறாரு. அதாவது ஒரு தேர்தல், அந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது
அங்க அந்த போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள், அவர்களுடைய அந்த பர்த் டீடைல்ஸ், அது போல அந்த கட்சிகள், அந்த கட்சிகள் துவங்கப்பட்ட அந்த நாள் நட்சத்திரம் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு ஒரு குத்து மதிப்பா சொல்லலாம், குட்டுக்கலாம் பத்திக்கலாம். இது எத்தனை வாக்கு வித்தியாசம்னு அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. என்னமோ சொல்றாங்க அது என்னன்னு, கேபி கேபி மெத்தட் என்னென்னமோ இருக்கு, அவங்க வேணா ட்ரை பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வந்து நான் ஓஷோவினுடைய ஃபாலோவர். நான் அவர் சொல்லுவார், கடவுள் மனிதனை சுதந்திரமாக வாழும்படி சபித்திருக்கிறார் அப்படின்னு. அது போல இந்த ஜோதிட விதிகள், ஜோதிட பலன்கள், இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு ப்ரொபோசல், ஒரு மசோதா மாதிரி, அவ்வளவுதான். அதை வந்து நாம எந்த அளவுக்கு டீட்டெயிலா கொண்டுட்டு போறோமோ அந்த அளவுக்கு அது முக்கியம். இப்ப இந்த பழைய ஜோதிட நூல்கள் வரும், ஒரே கிரகஸ்தினி சொல்லுவான், இந்த கிரகஸ்தினி இருந்து உயர் குலத்தில் பிறந்திருந்தால் அரசனாவான், இதர குலங்களில் பிறந்திருந்தால் அரசுக்கு அரசனுக்கு சமானமான செல்வத்துடன் வாழ்வான் அப்படின்னு வரும். அப்படி இந்த ஜோதிடம்ங்கிறது வந்து அந்த அளவுக்கெல்லாம் வந்து டீட்டெயிலாக போகப்பாரு, போனால் வந்து நிச்சயம் உச்சிதம். இதில் வந்து வெக்கப்படுறதுக்கோ வேதனைப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. இந்த ஜோதிடம் என்பது இந்த வேதங்களைப் போல, இப்போ வேதங்களை வந்து படித்தால் நாக்கை வெட்டு கேட்டால் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊத்து, அந்த ரேஞ்சில் வந்து இது வந்து சீக்ரெட் ப்ராப்பர்ட்டி, ஹிட்டன் டாக்குமெண்ட்டாக இருந்தது. அதை நாங்கள் ஏதோ குத்து மதிப்பாக அங்கே இங்கே கீராஞ்சி வச்சுருக்கோம். அதனால் வந்து இது திரு ரெபல் ரவி அவர்களது கேள்விகளுக்கான எனது பதில்கள். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.